லாஸ்ட் வீடியோல பாப்லோ அண்ட் ப்ரூனோ அவங்களோட கதையை பார்த்தோம் அதோட கண்டினியூட்டி இப்ப பார்க்கலாம் இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க பாப்ளோ மாதிரி ஒரு டைம் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் பணத்தை அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ப்ரூனோ மாதிரி உங்களுக்கும் வேலை செய்யும் போது மட்டும்தான் பணம் கொடுக்கப்படுதா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் மெஜாரிட்டியான பீப்புள் மாதிரி இந்த பக்கெட் பிளான தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதைத்தான் நான் பணத்துக்கு எக்ஸ்சேஞ்சா டைம் கொடுக்கறது அப்படின்னு நான் சொல்றேன் இது எப்படின்னு உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் சொல்றேன் ஒரு மணி நேரம் வேலைக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் ஒரு மாசம் வேலைக்கு ஒரு மாசம் சம்பளம் ஒரு வருஷம் வேலைக்கு ஒரு வருஷம் சம்பளம் இந்த பல்லவி தான் எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்றீங்களா ஓகே இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா நீங்க பக்கெட் தூக்கிறத நிறுத்தினதும் பணம் வர்றதும் நின்றும் அதாவது சேஃபான ஜாபு ட்ரீம் ஜாபு அப்படிங்கிறதெல்லாம் வெறும் மாயை அதுதான் இதுக்கு மீனிங் பக்கெட்டை தூக்கி கொண்டு தெரியறதுல இருக்கிற ப்ராப்ளமே அது டெம்பரவரி ஆனது தான் ப்ரூனா ஒரு நாள் காலையில் எந்திரிக்கும் போது அவனுக்கு முதுகு பிடிப்பு ஏற்பட்டு அவன் அன்னைக்கு வேலைக்கு போகல அப்படின்னா அன்னைக்கு அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான் ஜீரோ வேலை இல்லையா அப்படின்னா பணமும் கிடையாது பக்கெட் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கிற எல்லா வேலைகளுக்கும் இது பொருந்தும் இப்போ உங்க வேலைக்கு வருஷத்துக்கு இத்தனை லீவ் உங்களுக்கு ஆள் ஆட்டாட் உடம்பு சரியில்ல எமர்ஜென்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு டென் டேஸ் அந்த டேஸ் காலி பண்ணி குடுக்கறாங்கன்னா அதுக்கப்புறம் போகலன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா எதுவுமே கிடைக்காது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம ஆதர் வந்து அவரோட டென்டிஸ்டோட கதையை நம்ம கிட்ட ஷேர் பண்றாரு ஒரு நல்ல டென்டிஸ்ட் அது இல்லாம ஒரு நல்ல பெண்மணியும் கூட வழியே தெரியாம பல்லப்படுங்கறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அவங்க தான் விரும்பின வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் வாரத்துக்கு எத்தனை நாள் வேலை செய்யணும் அப்படிங்கிறத

சம்பளம் மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது அவரோட தப்பு எதுவுமே இல்லாமல் அவருக்கு பிடிச்சமான வேலை அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு பாதுகாப்பான வாலி தூக்கும் வேலைன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா வாலி தூக்கிகளின் நிலை இவ்வளவு வீக்காக இருக்கு அப்படிங்கிறத உங்களால் இப்போ பார்க்க முடியுதா நேரத்தை கொடுத்து பணத்தை வாங்குற திட்டத்தில் உங்களால் டைமை கொடுக்க முடியலன்னா என்னாகும் உங்களுக்கு பணமும் கிடைக்காது பாப்லோ இத ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டான் அதனாலதான் தன்னோட டைம் செலவழிக்காம தனக்கு கண்டினியூவா பணம் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுல அவன் கான்பிடன்டா இருந்தான் வாலி தூக்கிட்டு திரியறதுல பாதுகாப்பு அப்படிங்கறது எதுவுமே கிடையாது அப்படிங்கறதையும் பைப் தான் தன்னோட வாழ்வாதாரமே இருக்கு அப்படிங்கறதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான் நாளைக்கே உங்களோட சம்பளம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும் திடீர்னு உங்களுக்கு வேலை பறி போயிருச்சுன்னா நீங்க என்ன ஆகும் நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் சப்போஸ் நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் லைஃப்ல எப்பயுமே இப்படி இருந்தா என்னாகும் நினைச்சு அதுக்கு ஒரு நம்ம கிரியேட் பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்பதான் நம்மள நம்பி இருக்கிறவங்களையும் நம்மளால பாத்துக்க முடியும் திடீர்னு உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சியோ இல்ல உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா நீங்க அது வரைக்கும் தூக்கிட்டு இருந்த வாலியை உங்களால தூக்க முடியாம போய்விட்டா என்ன ஆகும் அன்எக்பெக்டடா ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகி அது உங்களோட சேவிங்ஸ் காலி பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும் நாளைக்கே உங்களோட வருவாய் நின்று உங்களால எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் உங்களோட கடன் இஎம்ஐ இதெல்லாம் உங்களால கட்ட முடியுமா உங்களால உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பீஸ் தான் கட்ட முடியுமா உங்களோட சேமிப்பு எவ்வளவு கால தாக்குப்பிடிக்கும் நினைக்கிறீங்க ஆறு மாசம் மூணு மாசம் இல்ல மூணு வாரம் அன்எக்பெக்டடா ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் சேஃப்டியா வச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு பணம் தேவைப்படுற வரைக்கும் நீங்க வாலியை தூக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்க பகல் கனவு காண்டிட்டு இருக்கீங்களா குப்பை கூட்டிட்டு இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் ஒரு அமௌண்ட உங்களால் வாங்கிட்டு இருக்க முடியும் அவ்வளவுதான் இந்த மாதிரியான ஜாப்ல சேஃப்டி எப்படி இருக்கும் அதனாலதான் பாப்லோ பெட்டரா ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு தேடிட்டே இருந்தான் அதுல கண்டுபிடிச்சாதான் தான் பைப்லைன் பண்ணும் அதுக்காக நீங்க ஒர்க்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற நான் சொல்ல வரல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமுக்கு நீங்க ஒரு வழியை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கறதா அந்த எக்ஸ்ட்ரா வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் உண்மையான பினான்ஸ் ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரே வழி பாப்லோ மாதிரி வாலியை தூக்கிட்டு இருக்கும் போதே பைப் லைனும் போடுறதுதான் அதாவது நீங்க கரண்டா ஒர்க் பண்ணிட்டு போது எக்ஸ்ட்ரா இன்கமுக்கும் ஒரு வழியை ஏற்படுத்திக்கிறது தான் உங்களோட பைப்லைன் வருஷம் ஃபுல்லாக ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிட்டு இருக்கும் நீங்கள் விளையாடிட்டு இருக்கும் போதும் நீங்கள் தூங்கிட்டுருக்கும்போதும் இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த போதும் நீங்கள் ரிட்டையர்டே ஆயிட்டிங்கன்னாலும் அது ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதுதான் உபரி வருமானத்தோட அபார சக்தி அதனால தான் நான் பைப்லைன்களை வாழ்வாதாரங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறுக்கா சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ